தமிழ்நாட்டில் இதே போல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பெண் தான் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போமா வேறால பாருமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஜிஹெச் போயிருக்காங்க, அப்புறம் போய் கியூல நிலும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கொல்கத்தாவில் வந்தால் தலைப்பு செய்தி போடக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் நடந்ததை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை இந்த கொல்கத்தா சம்பவத்துக்கு பிறகு கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கூடத்தில் என்சிசிங்கிற பேரில் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. சொன்னால் வந்து வெளியே போட்டு விட்டுருவேன், தள்ளி விட்டுருவேன் சொல்லி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அது பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. தொடர்ந்து யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? ஒரு மாணவிக்கு இல்லை, 10-15 மாணவிக்கு. அது வரமாட்டது, எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. கொல்கத்தாவில் முதல் பக்கம் வருது, 8 மணி விவாதம் வருது, தலைப்பு செய்தி வருது. கிருஷ்ணகிரியிலையும் தரம் தஞ்சாவூர்லையும் நடக்கிறது வரமாட்டதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆனால் மனசார சொல்கிறேண்டா, சத்தியமாக நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன், உருப்பட மாட்டேன். இந்த செய்திகளும் வருது. அது நாடு முழுக்க மருத்துவர்களே போராட்டங்களை அறிவிக்கிறாங்க, புறக்கணிப்பு போராட்டங்களை. மாணவிகளுக்கு நடந்தா பிரச்சனை இல்லையா, விவசாயியுடைய மகளுக்கு நடந்தா பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு தனியார் பள்ளி கல்விகள் இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த என்சிசி பிரச்சனை கிருஷ்ணகிரியில் நடந்ததுக்கு பிறகு ஆண் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர் நடத்தணும், மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர் நடத்தணும்னு. இது ஆகிற காரியமா, இது நடக்கிற விஷயமா? அப்போ நீங்கள் என்ன நாளைக்கு பெண்களே பள்ளிக்கு அனுப்பான்னு சொல்ல போறீங்களா? இப்படி பண்றிய முட்டா பயனுள்ள உங்கள் அறிவிலி அறிவு பேயில போவான், பேயில போவோம், மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் முத்த மூதேவிலா. பெண்கள் வந்து 4 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது சொல்லுவீங்களா? ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? டீச்சிங் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? காலைல 5 மணிக்கு வந்து கோச்சிங் ஓடுறாங்களே, என்சிசிக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் படிப்புக்கும் வர்றாங்களே, நடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? என்ன எங்கே கொண்டு முடிக்க போகிறீங்க? ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அவனை வெளுத்து கட்டி அடித்து தொங்க விடுறதை விட்டு போட்டு, அப்போ இனிமேல் ஆண் ஆசிரியர்களாக ஆண் ஆசி மாணவர்களுக்கு பெண் மாணவிகளுக்கெல்லாம் வந்து பெண் ஆசிரியர்கள், எங்கே உங்கள் பார்வையே வேறையாக இருக்குன்ற, இதுதான் இங்கே பிரச்சனை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 வருஷம் முன்னாடி டெல்லியில் செங்கோட்டையில் தான் பேசுகிறாரு, 6 மணிக்கு மேலே பெண் குழந்தைகள் வெளியே போனால் எங்கே போகிறேன்னு கேட்குறோமே, பசங்க போனால் கேட்குறோமான்னு கேட்குறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா. நீ பேச வேண்டிய விஷயமே வேறன்ற. இந்த மருத்துவ மாணவி என்ன செய்வா, இந்த தஞ்சாவூர் பெண் குழந்தை என்ன செய்வா, இந்த கிருஷ்ணகிரி பெண் குழந்தை என்ன செய்வா, இவங்கள இல்லையே பிரச்சனை, அவன் செஞ்சவன்ட்டில் பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே பெண்களை திரும்பி ஒழுங்குபடுத்துறேன்னு கிளம்பி தென் பெண்களை திரும்ப சிறை வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கும். ஓ, நீங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. நீ வீட்டை விட்டு வெளியே வராத, நீ வேலைக்கு போகாத, நீ படிச்சா தானே, இதுக்கு தான் நான் பள்ளிக்கூடமே போகக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் பேசுவாங்களா மாட்டாங்களா? காலகாலத்தில் கல்யாணம் தர்மபுரி மாதிரி பின்னங்கி போகுதுல என்ன செய்வாங்க, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிச்சுனா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுமா? அவன் பண்ண அட்டகாசத்துக்கு இந்த பிள்ளையோட படிப்பு பாழாகும். அப்போ நம்ம பார்வையே மாற்றி பார்க்குறோம்ன்ற. பெண் எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. அவள் ஊடகங்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து அரசாங்கத்துலேருந்து மொத்தமே தப்பாக இருக்குது, மொத்தமே பார்வையாக இருக்குது, மொத்தமே ஆண்களுடைய பார்வையில் பார்க்குறாங்க, பெண்களுடைய பார்வையில் பார்க்க மாட்டுறாங்கன்றேன். அது ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா அந்த இடத்த புரிஞ்சுக்க முடியுன்றேன். எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆஞ்சு ஓஞ்சி நிக்க தெம்பு இல்லாமல் படுத்திருக்கிற ஒரு பெண்ணை பாலியல் உணர்ச்சி செய்ய முடியும்னா அந்த மனசில் எவ்வளோ வக்ரம் இருந்திருக்கும்ன்ற, எவ்வளோ குரூரம் இருந்திருக்கும்ன்ற. ஒரு குழந்தைய கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முடியும்னா ஒருத்தன் இல்லை ரெண்டு, அவன் ஏதோ பாலியல் உணவால் தூண்டப்பட்டான்னு 3-4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் உணவு எவ்வளோ மோசமான விஷயம் இருக்குன்னு. பள்ளிக்கூடத்தில் நம்மளை நம்பி படிக்க வந்துட்டு சார் சார்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டரை பார்த்துட்டு அவன் வந்து பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ வக்கர புத்தி இருக்குன்ற. அப்போ இந்த விஷயங்களை நம்ம அணுகாமல் அவர்களை என்ன செய்யறதுன்னு பார்க்காம அவர்கள் தலைமறைவாக இருக்கிறாங்களா, தேடிக்கிட்டு இருக்கிறாங்களா, என்ன காமெடி? அவர் விஜய் மல்லையாவா ஃபாரின் போயிட்டாருங்க, என்ன செய்யணும்? இங்கே தானே சுற்றி தர்மபுரி லட்டு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி லட்டி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, எங்கே போயிருப்பார்? அவர் ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பார்வையே மாறா இருக்குன்ற. அவங்களுக்கு 15 நாளில் பெயில்,
அவங்களுக்கு அப்புறம் விசாரணை விசாரணை வருஷ கணக்காக போய்கிட்டே இருக்கும், போயிட்டு வாய்தா 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 போயிட்டு இருக்கும். அப்போ இன்ஆர்டினன்ட் டிலே அப்படின்னு நீதிமன்றம் அப்புறம் வரும். அப்புறம் ஒரு நாள் விடுதலை பண்ணிடுவாங்க. ஒரு பாலியல் வன்முறை மட்டும் இல்லாமல் கொலை கொள்ளை வழக்குகள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 70% வழக்குகள்லாம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ரொம்ப விடுதலை ஆயிருது. 100 கொலை நடந்தா 70 கொலை 30 கொலை தான் தண்டனையே கிடைக்குது. அப்போ உங்களுக்கு என்ன, யாருக்கு எப்படி எது அதிகமாக இருக்கணும்? 70% தண்டனை, 30% விடுதலை இருந்தால் மன்னிச்சு விடலாம். அது ஏற்க முடியாது. 100% தான் இருக்கணும். அதான் ஏற்க முடியாது. இப்போ ரிவர்ஸில் இருக்கு. நீங்கள் ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அப்போ இந்த இந்த செய்கிறவங்களுக்கு ஒரு துணிச்சல் வருதா இல்லையா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க, அந்த தூண்டி விடுறவங்க சொல்லுவாங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எவ்வளோ பேர் கைதாராங்க? நெட்ஒர்க் எங்கே போகுது? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. ஆம்ஸ்டாங் வந்து ஒரு சமூகத்துல தெரிஞ்ச ஆளுங்கிற யாருக்கும் தெரியாதா? ஒரு முக்கியமான புள்ளிங்கிறது தெரியாது. அவர் சால சுரமா கை வைக்க முடியாது தெரியாது. அப்ப இவ்வளவு நெட்ஒர்க் பலம் பண்றாங்கல்ல. அப்ப என்ன, இந்த துணிச்சல் தான், இந்த அச்சமற்ற தன்மை தான், அது அவர்களுக்கு வந்து அது அது நீதிமன்ற நடவடிக்கைகள் வரைக்கும் அதுல தெளிவு வரணும்ன்ற, அதுல விரைவு வரணும்ன்ற. தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாபக்கடியா. நீங்க மகளிருக்குன்னு தனி நீதிமன்றங்கள் இருக்குது, லஞ்சத்துக்கு உள்ள தனி, எல்லாம் விரைவு நீதிமன்றங்கள் தனி, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எல்லாம் சொல்லி என்ன நடக்குது? எந்த கேஸ் 2 வருஷத்துக்கு முடியுதா? அப்ப நீதிமன்றங்களும் ஒரு உடும்பு பிடி பிடிச்சி நீங்க வந்து ஒரு பண்ணாதான் அடுத்தடுத்து நடத்த முடியும். காவல்துறை அவங்க வழக்கறிஞர்களை குத்தம் சொல்ல, வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் சொல்ல, நீதிமன்றம் அரசு சொல்ல, அரசு மக்களை சொல்ல, இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நீதி? வளரும்னு ஆசையோட வந்தோட வாசல் ஏனி பாட்டி அமிச்சிட்டீங்களா? உங்க வயிற்றுல தான் போய் சேர்ந்தேன். இந்த 4 வருஷம் MBBS முடிச்சுட்டு 1 வருஷம் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த 1 வருஷம் அவங்களுக்கு வந்து லீவு கிடையாது. இது குளோபல் ஃபினாமினா புரியுங்களா? அது தமிழ்நாட்டிலயோ கொல்கத்தாலேயோ மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் மருத்துவர்களுக்கு. ஆமா, சீனியர்ஸ் எல்லாம் அப்பதான் பழி வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த மாமியார் மருமக மாதிரி நான்லாம் எவ்வளவு நாள். அப்ப இவங்க பார்த்து ரிலீவ் பண்ணி விட்டாதான் அவங்க போக முடியுமே. இவங்க பண்றது எல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அல்லது அவங்க போன நேரத்துக்குள்ள இவங்க போகணும். சீனியர்ஸ் வந்து போ, சீனியர் டாக்டர் ஓய்வு எடுக்க போயிருக்காருன்னு அந்த கேப்ல நீங்கள் ஓய்வு எடுத்துணும். அவங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு இடம் கிடையாது, நேரம் கிடையாது. பாத்ரூம் போறதுக்கு இடமும் கிடையாது. ஆமா, இனி எங்க தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களோட மருத்துவமனை நிலைமை நீங்க பார்த்தாலே போதுங்க. நீங்க நீங்க போய் சும்மா ஒரு ஆன்சர். இதுவே பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல சார், அங்க கூட அங்கேயே அந்த லட்சணம் இருக்குன்னா நீங்க மத்த இடத்து பாத்துக்கண்ணே. தமிழ்நாட்டு போய் பாருங்க, பள்ளிக்கூடங்கள் போங்க, எத்தனை மாணவிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கழிவறைகள் இருக்குன்னு பாருங்க. எத்தனை மருத்துவமனைக்கு போங்க, எத்தனை நோயாளிகள் உள்ள அனுமதி பாருங்க, எவ்வளவு கழிப்பறைகள் இருக்கு பாருங்க, அந்த கழிப்பறைகள் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பாருங்க. அங்கேயே நோய் தொற்று வந்துடும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.